Hello viewers, welcome to ABC South Indian Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இட்லிக்கு தோசைக்குன்னு தனி மாவுலாம் நான் அரைக்க மாட்டேங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே மாவே போதும். எப்படின்னா இப்போ வந்து இந்த டம்ளரில் இப்போ 4:1 ரேஷியோ படி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்தீங்கன்னா இதே டம்ளரில் 4 டம்ளர் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ 4:1 ஃபோர் வந்து 4 கப் ஆஃப் ரைஸு இட்லி ரைஸ், 1 கப் ஆஃப் உரத்தாள். ஸோ 4:1 ரேஷியோவில் எடுத்து நம்ம இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு தூர்தாள். ஸோ அந்த 2 ஸ்பூன் துவரம்பருப்பையும் இதில் போட்டுட்டு இந்த சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் வெந்தயம் அதையும் அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா 4-5 முறை வந்து அலசி கீழே ஊற்றிடுங்க. கீழே ஊற்றிட்டு 6th டைம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி அதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுடுங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி அலசி ஊற வச்சு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஊறிட்டு. இதை வந்து நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே இப்போ 7:00 ஊற வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரவுண்ட் 11-12 வந்து நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் ஊற வச்சு போயிட்டு ஈவினிங் வந்து கூட அரைச்சி ஒரு 6-7 மணிக்கு போல் நீங்கள் அதை வந்து ஃபர்மெண்ட் ஆக விடலாம், ஐ மீன் புளிக்க விடலாம். இப்போ நான் வந்து இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு 7-8 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ வந்து எனக்கு வந்து 12:30 மணி ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து அரைச்சிட்ருக்கேன். இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அரைச்சி முடிக்க எனக்கு எப்படியும் வந்து 2 மணி ஆகிடும். ஸோ 2 மணிலேருந்து நான் ஒரு 4 ஹவர்ஸ் போல் புளிக்க வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நான் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து சேர்த்து தான் அரைப்பேன். எனக்கு இட்லியும் தோசையும் நல்லாவே வருது. முதல்ல உளுந்து தான், உளுந்து அரைச்சி நல்லா பஃபியாக அரைச்சி போடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. மேபி அது கூட ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ தட் இது வந்து நிறைய நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரேடியாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து இன்னொரு டவுட் கூட படலாம், நீங்கள் துவரம்பருப்பும் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி நல்லா வருமா அப்படின்ட்டு. கவலையப்படாதீங்க, எனக்கு வந்து நல்லாவே வருது. நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே இதே தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். துவரம்பருப்பும் வெந்தயமும் போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசையும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இட்லியும் ஒயிட் கலரில் தான் வரும், வெள்ளையாக பூ மாதிரி தான் வரும், சாஃப்டாக வருது எனக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, ஒயிட் கலரில் தான் வரும். அந்த வெந்தயம் தூர்தால் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வராது. அது வந்து தோசைக்காக போடுறது. இது வந்து 2-in-1 பேட்டர். ஸோ இப்போ மொத்த மாவை நம்ம அரிசியும் அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சாலுமே அந்த ஆர் பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா. ஸோ ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க, ரொம்ப குறக்குறன்னும் அரைக்காதீங்க, மீடியமாக அரைங்க. ஸோ இப்போ மொத்தம் அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கு எனக்கு மாவு. ஸோ இப்போ மாவு வந்து அரைச்சி முடிச்சாச்சு, எனக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து புளிக்க விடணும். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா கரைக்கணும் இது. ஸோ உங்கள் கைகளாலேயே இந்த கைகளில் இருக்க குட் பாக்டீரியாஸ் வந்து இந்த கைகள்லேயே நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் நீங்கள் கழுவிட்டு, கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கையை விட்டு அந்த ஏர் பபிள்ஸ் வர அளவுக்கு கீழே ஊற்றாத அளவுக்கு நல்லா கரைச்சிடுங்க. ஸோ உங்கள் கைகளில் இருக்க அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஃபர்மெண்ட் இட். ஸோ அந்த குட் பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாக்கள் வந்து இந்த மாவை வந்து புளிக்க விடும் ஈஸியாக. நீங்கள் வந்து இப்போ வந்து விஸ்காலையோ இல்லை வந்து கரண்டி அந்த மாதிரி வேறு எதாலேயோ வந்து கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். பாக்டீரியாக்கள் வந்து தானாக உருவாகி புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் கைகளை நல்லா கழுவிட்டு இதை நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ வந்து இந்த கைகளை விட்டு நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இது வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மாவை மாதிரி ஒரு ஃப்ளாட்டு சர்ஃபேஸாக இருக்குது இதில். இதோட கன்சிஸ்டன்சியும் புளிச்சப்புறம் வர கன்சிஸ்டன்சியும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து இது ஃபுல்லாக இருக்குது இல்லையா, இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம புளிக்க விடும்போது டபுள் த டைம் வந்து இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஹாஃபை வச்சுட்டு இந்த மீதி ஹாஃபை வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்ற போகிறேன். பாதி இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை வந்து புளிக்க விடுறதுக்காக வைக்கணும். இப்போ வந்து குளிர்காலங்களில் வந்து ஈஸியாக வந்து புளிக்காது. வெயில் காலம்னா டக்குன்னு புளிச்சு வந்துடும், நீங்கள் பகல்லே கொஞ்ச நேரத்தில் எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். குளிர்காலத்தில் வந்து இது புளிக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து இப்படியே வெளியிலேயே வைக்க முடியாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு காற்று போகாத ஒரு இடம், நீங்கள் வந்து குளிர்காலத்துலேயுமே கொஞ்சம் சூடு இருக்கிற இடம்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுற பிளேஸில் வச்சிடலாம். நான் வந்து இந்த யூஸ்வலாக வந்து குளிர்காலங்களில் வந்து இந்த அவனில் கிரில் ஓவனில் வந்து கீழே வச்சுருவேன், கிரில் யூஸ் பண்ணாத நேரத்தில். ஸோ நீங்கள் வந்து இது வந்து சூடான இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க. வெயில் காலங்களில் நீங்கள் வந்து இங்கே மாதிரி இந்த சர்ஃபேஸில் நீங்கள் வந்து இந்த கிச்சன் மேடையிலேயே கூட வச்சிடலாம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக மூட போகிறதில்ல, ஃபுல்லாக நான் வந்து அழுத்த போகிறதில்ல, ஜஸ்ட் நான் விட போகிறேன், அப்படியே தான் விட போகிறேன். ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு இது வழியாக வந்து சப்போஸ் அது ரைஸ் ஆகிற அந்த புளிச்சு வரும்போது அந்த ரைஸ் ஆகிற ஏர் வந்து வெளில வரத்துக்கு ஈஸியாக இருக்கும், இதுவும் வந்து வெளில வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நான் புளிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே தான் வைக்க சொன்னேன், டோன்ட் ஸ்விட்ச் ஆன் த ஓவன் ஸ்விட்ச், ஓகே. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ரெண்டு பாத்திரத்தையும் உள்ளே தான் வைக்க சொன்னேன். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணாமல் ஏற்கனவே வந்து இருக்கிற அந்த சூடுலேயும் வந்து அது வந்து ரைஸ் ஆகி வரும் 4 hours கழிச்சு. ஸோ டோன்ட் ஸ்விட்ச் ஆன் த ஓவன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து மேலே எழும்பி வந்திருக்கு. நம்ம இவ்வளோ தான் பாதி தான் ஊற்றியிருந்தோம் ரெண்டுத்துலேயுமே, இதில் இவ்வளோவும் ஊற்றியிருந்தோம். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கு, இதுவும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு புளிச்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குங்க. நான் வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க கன்சிஸ்டன்சி காட்டினேன் உங்களுக்கு, பாருங்கள் நுர நுறையாக இருக்கும், நுர நுறையாக வரும், அது ஒரு மாதிரி பபிள்ஸ் ஏர் பபிள் மாதிரி சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிட்டுருக்கும் இப்போ உங்களுக்கு இது கன்சிஸ்டன்சி. ஸோ இவ்வளோ தான் இது வந்து புளிச்சிருச்சு. அரைக்கிறதுக்கு புளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் மாவில், இப்போ அந்த பச்சை வாசனை வராது, நல்ல ஒரு நார்மல் ஒரு சப்மிசிவான ஸ்மெல் தான் வரும் இதில். ஸோ ரெண்டுமே அந்த ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருப்பாருங்க ஒரு மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இதுதான் வந்து இதை புளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை 4 hours வந்து புளிக்க வச்சுருந்தேன். இப்போ நான் இப்போ நைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் தான் வந்து எடுத்து இட்லி ஊற்ற போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து இட்லி அண்ட் தோசா பேட்டர் ப்ரிப்பரேஷன். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் வந்து எனக்கு சொல்லுங்கள். என்னோடய பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.